வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் சூடு பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா வரப்பட்டு அதோட ஸ்மெல் வரவும் இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தய குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கழுவணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா அந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துறேன். கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பதம் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் புளிக்குழம்பு படி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பதம் சேர்த்துடலாம். பொடி நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகி அதோட பச்சை வாசனை போகணும். நம்ம இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பதம் சேர்த்துடலாம். எடுத்து இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போய் குழம்பு கொஞ்சம் திக்காகணும். அதனால் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குழம்பு திக்காகிற வரைக்கும் விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு திக்காகி எண்ணெயில் மேலே வந்துச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.